இந்த வீடியோவில் வந்து முக்காலடி செங்கல் பில்லர் எப்படி கட்டுவதுங்கிறத அண்ணனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். நான் ஒரு மூணு கல் வச்சு காட்ட போகிறேன், அடுத்து அண்ணன் அதே மாதிரி பண்ண போகிறாரு. அது ரெண்டு கல் மூளைக்கட்டை சூப்பர் அருமையாக பண்ணியிருக்கிறாரு. இந்த வீடியோவில் வந்து பில்லர் எப்படி போடுறதுங்கிற பார்க்கலாம். பில்லருக்கு வந்து கட்டுவது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான், ஆனாலும் நம்ம பழைய வச்சுக்கிறது நல்லது. கல் வந்து சைஸ் வந்து அன்சைஸாக இருக்கு. கல் வந்து ஒரு கல் பெருசு ஒரு கல் சிறுசாக இருக்கு, அதை நம்ம சரி பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஒரு கல் வச்சுட்டேன். உங்களுக்கு அடுத்த கல் எந்த அளவு வைக்கணும்னு நினைச்சிங்கன்னா இது கூட வச்சு லைட்டாக பார்த்துக்குங்க. இப்படி பார்த்துக்குங்க, அவ்வளோ கேப் இருக்குது. இல்லை இல்லை, இதை பார்த்துக்குங்க. சரி. ஆனால் ரொம்ப சின்னதாக வச்சிங்கன்னா அடுத்து இந்த கல் உள்ளே போன மாதிரி இருக்கும். இப்போ வந்து மட்டும் செங்க பில்லர் வந்து நம்ம அதிகமாக எங்கேயும் பார்க்க போறதில்ல, ஆனாலும் நம்ம இந்த நில ஜன்னல் கோடியெல்லாம் வைக்கும்போது ஒரு சில இடத்துல வந்து பில்லர் மட்டும்தான் நிற்கும். பில்லர் மட்டும்தான் நிற்கும், நம்ம லிண்டல் காங்கிரீட் போடும்போது அந்த மேல ஏற்றுற மாதிரி இருக்கும். இப்படி மாற்றி போடணும். இதில் வந்து இந்த மூளைக்கு பார்த்துக்கறணும், தூக்கு இங்கேயும் பார்த்துக்கறணும். ரெண்டாச்சா இங்கே, மூணு இங்கே, நாலு தூக்கு பார்த்துக்கறணும். ஒன்று ரெண்டு மூணு நாலு பார்த்துக்கிட்டீங்களா? ஓகே. மட்டக்கம்பு அணைச்சிக்கிறோம் இதுக்காக, லைட்டாக மட்டக்கம்பு பார்த்துக்கணும். இதையும் பார்த்துக்கறோம், கீழே இருக்கிற கல்லுக்கு நேராக இருக்கான்னு பார்த்துக்கறோம். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி பண்ணால் பொருளாதாரம் கொஞ்சம் கம்மியாகுது இல்லைங்க பிள்ளைனால? கண்டிப்பாக. இதில் வந்துங்க இப்போ அடிமட்டத்திலேருந்து வரணும்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு தொழில் தெரியாதவர் வந்து இதை மட்டும் பழகிட்டு போய் ஒன்றுமே செய்ய முடியாது முடியாது. நீங்கள் இப்போ பழக வந்திருக்கீங்க, உங்களுடைய தொழில் வந்து தறி தொழில். இப்போ உங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் இப்போ இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு வந்தது இதோட மட்டும் போயிடக்கூடாது. நாளைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், இந்த இதே போல் வேலை பார்க்குறவங்கிட்ட போய் அந்த ஃபீல்டில் போய் நின்று அவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத இவர் எப்படி சொல்லி கொடுத்துருக்காரு, என்ன மெத்தடு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் சரி இப்படி தான் வைக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்க முடியும். நானே வந்து யார் எனக்கு கட்டையை அழுத்தி பிடிச்சிக்கணுங்களா? ஆமாம், இப்படி பிடிச்சிக்கிறணும். எனக்கே வந்து யாரும் சொல்லிக் கொடுக்கல, ஆனால் எப்படி வேலை பார்க்குறாங்க நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். சரியா? அவ்வளோதான். இதுதான் வந்து செங்கப்பிள்ளர்னு சொல்லுவாங்க. செங்க பிள்ளர் இதுதான் செங்கப்பிள்ளர். இதே போல் தூக்கி வச்சு பார்த்து போய்கிட்டே இருக்கலாம். சரி, இந்த பில்லரையும் நீங்கள் போடுங்க. போட்டுட்டு நம்ம நிறைவு செய்யலாம். விடுசாமி.